இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஃப்ரீடோ 12 இன்ச் டபுள் மேக்னெட் ஹெவி சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரீடோ ஓன் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேங்க. இது அமேசானில் வந்து 2599 கிடைக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓன் வெப்சைட்டில் வாங்கினாலும் 10% டிஸ்கவுண்ட் போக 2339 வாங்கியிருக்கேங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணதும் நல்லா பேக்கிங் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பெனி பிராண்டில் பாக்ஸில் எதுவும் என்ட்ரி ஆகலை, ஸ்பீக்கரில் மட்டும்தான் என்ட்ரி ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்க்ரூவும் ஒரு டெர்மினல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் பீடிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயாஃபாரம் வந்து 1 இன்ச் அளவுக்கு வெளியே த்ரோ பண்ணி நல்லா 2400 வாட்ஸில் ஒர்க் ஆகிறதுனால அது கிரில்ல மோதாமல் இருக்கிறதுக்கோசரம் எக்ஸ்ட்ரா பீடிங் கொடுத்துருக்காங்க. டயாஃபார்ம் நல்லா ஹெவியாகவும் இருக்குங்க, அதே மாதிரி கோனும் ஹெவியாக இருக்குது. இந்த டயாஃபார்மும் கோனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் நல்லா ஹெவியான நூலில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டஸ்க் அப் பெருசாக இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடோங்கிற பேர் எழுதியிருக்கு. இந்த பீடிங்கும் நல்லா சாஃப்டாக ஹெவியாக உயரமாக இருக்குதுங்க. பேக் சைடு திருப்பினோம்னா 2 டெர்மினல் இந்த சைடும் அந்த சைடு 2 டெர்மினல் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 லேயர் காயலுங்களா, அதாவது 2 ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த காயல் வடிவமைச்சிருக்காங்க. 2 இன்ச் ரவுண்டுக்கு 2 இன்ச் அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காயில் இருக்குதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு காயிலுடைய அளவு இருக்குதுன்னு பாருங்கள். மேல் பக்கம் 1 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சு இறங்குதுங்க. டோட்டலாக இது 2 இன்ச்சு காயிலுங்க, 2 இன்ச்சு ரவுண்டு, 2 இன்ச்சு நீளத்தில் இருக்குதுங்க. மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேக்னெட், ஒவ்வொரு மேக்னெட்டும் 1000 வாட்ஸுங்களாம். இதோடைய ஸ்பைடர் நல்லா ஹெவியாக இருக்குங்க, கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நல்லா ஹெவியாகவே இருக்குது. நல்ல ஒரு 6 MOSFET நம்பி தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இதோடைய டீட்டெயில் பாருங்கள். பேரல் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயிலும் 2 ஓம்ஸுங்களா, அது பேரல் பண்ணோம்னா 4 ஓம்ஸில் ஒர்க் ஆகும். சீரீஸ் லைனில் கொடுத்தோம்னா 8 ஓம்ஸு. அட்ஜஸ்டபிள் ரெசிஸ்டர் உள்ளே இருக்குங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஆம்ப்ளிஃபையர் லைனாக கொடுத்து பாட வைக்கலாங்களாம். ஒவ்வொரு மேக்னெட்டும் 1000 வாட்ஸுன்னு 2000 வாட்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 200 ஆர்எம்எஸ் அப்படிங்கிற கணக்கில் 400 ஆர்எம்எஸில் ஒர்க் ஆகுங்களா, அதாவது 400 வாட்ஸ் ஸ்பீக்கர். 4 ஓம்ஸில் ஒரு 200 வாட்ஸ் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 8 ஓம்ஸ்னால் ஒரு 400 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 200-250 வாட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பக்காவான ரிசல்ட் கிடைக்குங்க. இதிலேருந்து ப்ரெஸ் பண்ணி ஒயர் மாற்ற மாதிரி இருக்குங்க. இப்போ லைன் எப்படின்னா, இதிலேருந்து இதுக்கு ஒரு லைன் கொடுத்தணுங்க, இதிலேருந்து இதுக்கு ஒரு லைன் கொடுத்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வர ஸ்பீக்கர் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஓம்ஸில் ஒர்க் ஆகும். இதிலேருந்து இதுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வரது கொடுத்தோம்னா இது 8 ஓம்ஸில் ஒர்க் ஆகுங்க. அல்லது 2 ஆம்ப்ளிஃபையர், அதாவது ஒரே ஃப்ரீக்குவன்சி உள்ளது, ஒரே சிக்னலுடைய லைன், அதாவது ரைட் லெஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ரைட்னா ரைட்டு லெஃப்ட்னா லெஃப்ட்டு, அல்லது சப்னா சப், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிக்னலுடையது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆம்ப்ளிஃபையர் லைன் பாட வைக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் நல்லா பாடுதுங்க. பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏற்கனவே நான் JPL மற்றும் வந்து பார்த்திங்கன்னா டைண்டி யூஸ் பண்ணியிருக்கேன், அதை விட இது சக்கப்போடு போடுதுங்க, அதை விட விலையும் கம்மியாக இருக்குங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் JPLோ டைண்டியோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சப் ஊஃபர் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் சப் ஃப்ரீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ இல்லாமல் சப் ஊஃபர் டியூப் செய்கிற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்க அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.